எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதாவது குமிட்டே டெக்னிக். கராட்டேல டோர்னமெண்ட்ஸ் அதே மாதிரி எல்லா ஃபைட்டிங் மூமெண்ட்ஸ்லையும் இந்த டெக்னிக் ரொம்ப உதவும். அதாவது இது வந்து அட்வான்ஸ் டெக்னிக், அதாவது ஃபேஸ் கவர் அட்டாக்கிங் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி பண்ணுறது, அது அந்த மூமெண்ட்ஸ் வந்து எப்படி ப்ராப்பராக பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குமிட்டே டெக்னிக்கில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டெக்னிக் என்னென்னா, அப்பன்ஸ் ஃபேஸ் கவர் டெக்னிக். எப்படின்னா, நம்ம கார்ட் வச்சு ஃபைட்டி நிற்கும் பொழுது அப்பன்ஸ் ஏறும் பொழுது ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம ஃபேஸை வந்து கவர் பண்ணிடணும் ஃபுல்லாக. செகண்ட் ஸ்டெப் ஏறும் பொழுது பஞ்ச் ரிலீஸ் பண்ணும். 1 2 1 2, அதாவது நம்ம ஆப்போனன்ட் பிளேயர் கூட கிளைடிங் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது அப்பன்ஸ் ஏறும்போது நம்ம ஃபேஸை கவர் பண்ணிவிட்டு அப்பன்ஸ் ஏறும்பொழுது என்ன ஆகுனா, நம்ம சடனாக நம்ம ஃபேஸை கவர் ஆகும்போது ஆப்போனண்ட்டுக்கு வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஷன் ஆயிடுவாங்க. அடுத்த மூமெண்ட்ஸ் நம்ம ஸ்பீடாக ஏறும்போது, அதாவது 1 ஸ்டெப் ஃப்ரண்ட் வச்சு நம்ம கவர் வைக்கும் போதே ஆப்போனண்ட்டோட க்ளோஸ் ரேஞ்சுக்கு நம்ம வந்துடுவோம். அடுத்த மூமெண்ட்ஸ் வந்து நம்ம கார்டு ரிலீஸ் பண்ணும் போது பஞ்ச் ரிலீஸ் பண்ணிட்டோம்னா ஈஸியாக ஸ்கோர் ஆகும். இது வந்து ரெண்டு டைப்பாக பண்ணலாம், அதாவது ஃபேஸ் கவர் ஃப்ரண்ட் பஞ்ச், ஃபேஸ் கவர் ரிவர்ஸ் பஞ்ச். நம்ம அந்த சுச்சுவேஷனுக்கு நமக்கு எந்த பஞ்ச் ரீச் பண்ண முடியுமோ அதை பொறுத்து ரிலீஸ் பண்ணலாம். அதாவது க்ளோஸ் ரேஞ்சில் இருந்தாங்கன்னா கவர் பண்ணி ஃப்ரண்ட் பஞ்ச், அதாவது க்ளோஸ் ரேஞ்சில் இருந்தாங்கன்னா கவர் பண்ணி ஃப்ரண்ட் பஞ்ச், டிஸ்டன்ஸ் எடுத்திருந்தா க்ளோஸ் பஞ்ச் ரிவர்ஸ் பஞ்ச். வித்தின் 2 செகண்ட்ஸ்க்குள்ளே இந்த மூமெண்ட்ஸை நம்ம முடிச்சிடணும். ஃபேஸ் கவர் க்ளோஸ் ரேஞ்ச் ஃப்ரண்ட் பஞ்ச், ஃபேஸ் கவர் ரிவர்ஸ் பஞ்ச், ஃபேஸ். இந்த மூமெண்ட்ஸ் வந்து ஈஸியாக வந்து ஸ்கோர் ஆகும், அதாவது நம்ம எந்த இடத்துல கரெக்டாக பயன்படுத்துகிறோமோ அந்தளவு ஈஸியாக ஸ்கோர் ஆகும். நம்ம கிளைடிங் மூமெண்ட்ஸ், அதாவது நம்ம கிளைடிங் மூமெண்ட்ஸ் ப்ளஸ் நம்ம கார்டு, நம்ம கிளைடிங் மூமெண்ட்ஸ் அப்புறம் நம்ம கார்டு எந்த அளவு ப்ராப்பராக நம்ம பண்ணுறோமோ அதை பொறுத்து நம்ம மூமெண்ட்ஸ் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். கராட்டே டோர்னமெண்ட்டில் நம்ம மேட்டில் ஃபைட் பண்ணும் போதோ அல்லது டோஜோவில் ப்ராக்டிஸ் எடுக்கும் போதோ கிளைடிங் பண்ணிட்டு க்ளோஸ் ரேஞ்சில் போயிட்டு ஆப்போனண்ட்டு நம்மளை, அதாவது எக்ஸ்ட்ரா மூமெண்ட்ஸ் பண்ணும் பொழுது நம்ம இந்த ஃபேஸ் கவர் மூமெண்ட்ஸ், அதாவது க்ளோஸ் ரேஞ்சில் ஃபேஸ் கவர் பண்ணி ஏறிட்டு ரிவர்ஸ் பஞ்ச் விட்டோம்னா ஈஸியாக ஸ்கோர் ஆகும். எந்த அளவு நம்ம ஸ்பீட் இருக்கிறோமோ அதை பொறுத்து நம்ம மூமெண்ட்ஸ் வந்து ஈஸியாக ரீச் ஆகும். இந்த மூமெண்ட்ஸ் வந்து, அதாவது நம்ம அதிகமாக கவுண்ட் டவுன்ஸ் 4 டைரக்ஷன்லேயும் இந்த ஃபேஸ் கவர் மூமெண்ட்ஸ் வந்து நம்ம எல்லா டைரக்ஷன், அதாவது 4 டைரக்ஷன்லேயும் நம்ம கவர் பண்ணிட்டு ப்ராக்டிஸ் எடுக்கும்போது நமக்கு நல்ல ஸ்பீடு அதே மாதிரி சடனாக அப்ளை பண்ண முடியும். ஏன்னா நம்ம ஃபைட் பண்ணும் பொழுது ஆப்போனண்ட்டு ஒரே இடத்துல நிற்க மாட்டாங்க, எல்லா டைரக்ஷன்லேயும் மாறிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் நம்ம எல்லா டைரக்ஷன்லேயும் லெக் சேஞ்ச், அதாவது லெக் சேஞ்ச் மூமெண்ட்ஸ் பண்ணி நம்ம அதிகமாக ப்ராக்டிஸ் எடுக்கும்போது என்ன ஆகுனா நமக்கு இந்த மூமெண்ட்ஸ் ரொம்ப உதவும். இந்த டெக்னிக் வந்து இண்டிவிஜுவலாக, இந்த ஃபேஸ் கவர் டெக்னிக் இண்டிவிஜுவலாக
இண்டிவிஜுவலாக ஃப்ரண்ட் அப்புறம் ரிவர்ஸ் பஞ்ச் இந்த மாதிரி இண்டிவிஜுவலாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேரோட ஃபைட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி முக்கியமான கராட்டே குமிட்டே டெக்னிக்கோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோஸில் மீட் பண்ணுறேன்.